தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். சிவன் கோயிலை எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே ஒரு பதிவு போட்டிருக்கேங்க. இப்போது பெருமாள் கோவிலில் எப்படி வழிபடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பெருமாள் கோவிலில் நுழைந்தவுடன் நமது கண்களுக்கு தெரிவது பிரம்மாண்டமான ராஜகோபுரம். அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிவிட்டு தான் கோவிலுக்குள்ளேயே போகணும். கோவிலுக்கு வர முடியாதவங்க கூட தூரத்திலே இருந்தபடியே இந்த கோபுரத்தை தரிசனம் செய்யலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் தெரிவது பலிபீடம். அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நமது மனதில் உள்ள கோபம், பேராசை, பற்று, ஆசை, அகங்காரம் ஆகிய எல்லாற்றையுமே அந்த இடத்துல பலி கொடுத்து விட்டு தான் நம்ம இறைவனையே வணங்குறதுக்கு போகணும். அடுத்து இருப்பது கொடிக்கம்பம். இந்த கொடிக்கம்பத்தில் தான் கோவிலின் திருவிழாக்களில் கொடியேற்றுவார்கள். அதற்கு அடுத்து பெருமாளின் வாகனமான கருடனின் மண்டபம் அமைந்திருக்கும். அதனையும் வழிபட வேண்டும். பெருமாளை தரிசிக்கும் போது முதலில் பாதத்தை தான் பார்க்க வேண்டும். இங்கே ஒரு குட்டி கதைங்க. மகாபாரதத்தில் போர் நடக்கும் முன்பு கிருஷ்ணரிடம் போரில் உதவி கேட்டு முதலில் போனது துரியோதனன். தூக்கத்தில் இருந்த கிருஷ்ணரன் தலையருகில் அமர்ந்திருந்தான். ஆனால் அடுத்து வந்த அர்ஜுனனோ பாதத்தின் அருகில் அமர்ந்திருந்தான். கிருஷ்ணர் கண் திறந்ததும் முதலில் அவருடைய அருள் பார்வை அர்ஜுனன் மீது தான் விழுந்தது. அப்போதே பாண்டவர்களின் வெற்றி உறுதியாகிவிட்டது. அர்ஜுனனுக்கு வெற்றி கிடைத்தது போல பெருமாளின் பாத தரிசனம் எல்லாருக்கும் வெற்றி தரும். அப்படின்றதுனால தான் பெருமாளை முதலில் பாதத்தை பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு லக்ஷ்மி, ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், ஆழ்வார்கள் ஆகியோரை தனித்தனியே வணங்க வேண்டும். அடுத்து கொடிக்கம்பத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து, பெண்களாக இருந்தால் இரண்டு கை, இரண்டு கால், தலை ஆகிய ஐந்து உறுப்புகளும் தரையில் படும்படியான பஞ்சாங்க நமஸ்காரமும், ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்துவிட்டு தான் வெளியில் வர வேண்டும். கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இறைவனை வழிபட்டால் மட்டும் போதாது, கடவுளுக்கு பிடிச்ச மாதிரியும் நடந்துக்கிறனுங்க. கோவிலில் தரக்கூடிய எந்த ஒரு பிரசாதத்தையுமே கண்ட இடங்களை போடாமல் அதற்கென வைக்கப்பட்டுள்ள இடத்தில் போட வேண்டும். கோவிலில் உள்ள தெய்வங்கள் அனைத்தும் எப்போதும் தியானத்தில் இருப்பதாக ஐதீகம். அதனால் எந்த தெய்வத்தையுமே தொட்டு வணங்கக்கூடாது. கோவிலில் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர மற்ற எந்த விஷயங்களும் பேசக்கூடாது. இறைவன் எளிமையே விரும்புவர். அதனால் நம்ம கோவிலுக்கு எளிமையாக போனாலே போதுங்க. நன்றி. என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப சுலபங்க. என்னுடைய சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. என்னை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.